அண்ணா வணக்கங்கண்ணா. நான் இப்போ தீ உண்மை சுடும் யூடியூப் சேனல்ல வந்திருக்கோம். சில கேள்விகள் உங்கள்கிட்ட கேட்க போகிறோம். சார், அது மட்டும் பதில் சொல்லுங்கள். உங்களோட பேர் என்னங்கண்ணா? என் பேர் சுபாஷ். உங்களோட பேர் சுபாஷுங்களா? சரி, நீங்கள் வந்து இப்போ உங்களோட எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? நம்ம அம்மனிக்கொள்ளம் அப்படிலேருந்து வந்துருக்கிறோம். அம்மனிக்கொள்ளம் அப்படிங்களா? சரி, உங்கள் அம்மனிக்கொள்ளம்லேருந்து மாநகராட்சியாக பஞ்சாயத்துங்களா? பஞ்சாயத்து. பஞ்சாயத்துங்களா? சரி, பஞ்சாயத்து சார்ந்து சில கேள்விகள் கேட்குறேன். அதுக்கு மட்டும் கொஞ்சம் பார்த்த மாதிரி இருக்கு. நீங்களா? நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? கிராம சபை யார் நடத்துவான்னு தெரியுங்களா? தெரியுங்களா? கிராம சபை யாருங்க நடத்துவா? கிராம சபை தலைவர் தான், பஞ்சாயத்து தலைவர். பஞ்சாயத்து தலைவர். ஓகே. சரி, அது அதுக்கு தீர்மானம் போடுற வேலை? அது மக்கள் வந்து தீர்மானம் போட்டால் பஞ்சாயத்து தலைவர் அதை சரி பண்ணுவாங்க. வர்றா? சரி சரி. இப்போது உங்கள் கிராம ஊராட்சிக்கு திட்டம் ஒன்று தயார் பண்ணணும், ஒரு ஒரு பில்டிங் கட்டணும், ஸ்கூல் ஒன்று ரெடி பண்ணி கட்டணும்னா கூட யார் பண்ணுவாங்க? திட்டம் யார் நிறைவேற்றுவோம்? அது நிறைவேற்றுறது நாங்கள் வந்து தீர்மானம், அதாவது நாங்கள் போய் கேட்போம், அது பஞ்சாயத்து தலைவர் நிறைவேற்றணும். அதுவும்? ஆமாம். சரி, இப்போ வரவு செலவு கணக்கெலாம் யார் சரி பார்ப்பா? யார் வந்து கிராம சபையில் இது பண்ணுவாங்கன்னு தெரியுங்களா? கொஞ்சம் சமர்ப்பிக்கணும்னு. அதுவும் பஞ்சாயத்து தலைவர் தான் பண்ணும். பரவாயில்லையே, நீங்கள் இவ்வளோ விஷயம் நல்லா ஓரளவு தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. உங்களுக்கு எப்படி இந்த விஷயங்கள்லாம் தெரிய வந்தது? யூடியூப் சேனல்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். யூடியூப் சேனலுங்களா? அப்படி எந்த சேனலுங்க? தீ உண்மை சுடுன்னு சொல்லி ஒரு சேனல் இருந்துச்சு, அதில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படிங்களா? ஆமாம். சரி, வாங்க நேர்களே, பாருங்கள், யூடியூப் சேனலை பார்த்து அவர் ரொம்ப அறிவுபூர்வமான ஆளாக மாறிட்டார். நீங்களும் சீக்கிரமாக பல தகவல் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பஞ்சாயத்து சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் தெரியும்னா தீ உண்மை சுடும் வலையொலி பாருங்கள், பார்த்து நிறைய தகவலை தெரிஞ்சுக்கோங்க. வணக்கம் நண்பா, உங்கள் தீ உண்மை சுடும் வலையொலியிலிருந்து நரேஷ்குமார். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கிராம ஊராட்சி தலைவர் மற்றும் செயல் அலுவலரின் முக்கிய கடமைகள் மற்றும் பொறுப்புகளை பற்றி தான் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுசாக பார்த்துட்டு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம ஆரம்பிக்கலாம். ஒரு கிராம ஊராட்சியின் செயல் அலுவலராக யார் இருப்பாங்கன்னா, கிராம ஊராட்சி தலைவர் தான் இருப்பார். அவர் வந்து செயல் அலுவலர் அப்படிங்கிற நிலையில் இருந்து அவர் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்புகளை பற்றி பார்க்கலாம். அது என்னென்னா, பஞ்சாயத்து தலைவர் செயல் அலுவலராக செயல்படணும், கிராம சபை கூட்டத்தை ஒரு வருஷத்துக்கு 4 முறை, அதாவது ஒரு 4 குறிப்பிட்ட தேதிகள் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, ஜனவரி 26, மே 1, ஆகஸ்ட் 15, அக்டோபர் 2, இந்த தேதிகளை வந்து கூட்டணும். வரவு செலவு குறித்த விவரங்களை வந்து கிராம சபையில் வந்து வைக்கணும். கிராம ஊராட்சியின் கூட்டத்தை மாதம் 1 முறை வந்து கூட்டணும். கூட்டங்களில் தலைமையேற்று முறையாக நடத்தி தீர்மானங்களை வந்து பதிவு செய்யணும். கிராம ஊராட்சி கூட்டங்களுக்கான தேதி மற்றும் கூட்ட பொருள்கள் முடிவு செய்வது மற்றும் கூட்டத்தில் தீர்மானங்களை பதிவு செய்வது வந்து இவரோட முக்கிய கடமையாக இருக்குது. புதிதாக பதவியேற்கும் உறுப்பினர்களை உறுதிமொழி எடுக்கச் செய்து தீர்மான புத்தகத்தில் பதிவு செய்ய வேண்டும். தீர்மான நகல் கூட்டம் நடந்த 3 நாளைக்குள்ள ஊராட்சியின் ஆய்வாளருக்கு வந்து அனுப்பணும். இது வந்து எந்த சட்டத்துக்கு கீழே வருதுன்னா, 1994 தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் பிரிவு 92 கீழே வந்து வருது. கிராம ஊராட்சிக்கான திட்டம் தயார் செஞ்சு கிராம சபையில் ஒப்புதல் வந்து பெறணும். பொருளாதார முன்னேற்றம் மற்றும் சமூக நீதிக்கான திட்டங்களை வந்து உறுப்பினர்களுடன் இணைந்து செயல்படுத்தணும். ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் 31 அடுத்து வரும் நிதியாண்டிற்கான வரவு செலவு திட்டம் தயார் செஞ்சு பிப்ரவரி மாதத்துக்குள்ள கிராம சபை மற்றும் கிராம ஊராட்சியின் ஒப்புதல் வந்து பெறணும். சட்டத்தின் பல்வேறு பிரிவுகளில் தலைவருக்கென நிர்ணயிக்கப்பட்டுள்ள கடமைகளை நிறைவேற்றுதல் மற்றும் அரசு அவ்வப்போது பிறப்பிக்கும் ஆணைகளை செயல்படுத்தணும். தலைவர் கிராம ஊராட்சியின் பதவி வழி உறுப்பினர் ஆவார். தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் ஒருவருக்குரிய அனைத்து உரிமைகளையும் தலைவர் பெற்றிருப்பார். இது வந்து எந்த சட்டத்துக்கு கீழே வருதுன்னா, 1994 தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் பிரிவு 43(7) வந்து வருது. நடந்து முடிந்த மாதத்தின் கணக்குகளை படிவம் எண் 30 பதிவு செய்து அடுத்த மாதம் 5ஆம் தேதிக்குள் வட்டார வளர்ச்சி அலுவலர், அதாவது கிராம ஊராட்சியில் இருக்கிற வட்டார வளர்ச்சி அலுவலர் அவருக்கு வந்து அனுப்பணும். கிராம ஊராட்சிக்கான கணக்குகளை வந்து பராமரிக்கணும். இதில் வந்து 6 கணக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு என்னென்னா கிராம ஊராட்சி நிதி கணக்கு, 2வது
தமிழ்நாடு மின்சார வாரியம் அல்லது தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்துக்கு செலுத்த வேண்டிய நிதி கணக்கு. மூணாவது வந்து திட்ட நிதி கணக்கு. நாலாவது வந்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட நிதி கணக்கு. அஞ்சாவது வந்து ஊரக வீட்டு வசதி திட்ட நிதி கணக்கு. ஆறாவது அதாவது கடைசி நிதி கணக்கு என்னென்னா பசுமை வீடுகள் திட்ட நிதி கணக்கு. இப்போ வந்து காசோலை வழங்கும்போது கிராம ஊராட்சி தலைவரும் அவரோடு துணைத் தலைவரோ அல்லது இரண்டாம் கையெழுத்திடுவதற்கான ஊராட்சிகளின் ஆய்வாளரால் ஒப்புதல் பெற்று தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினரோ இணைந்து கையொப்பமிட்டு வழங்கப்பட வேண்டும். ஒரு சில நேரத்தில் அவசரத்துக்கு வந்து 2000 ரூபாயிலேருந்து 5000 ரூபாய்க்குள்ள அதாவது ஒரு வருஷத்துக்கு 5000 ரூபாய்க்குள்ள மதிப்பீடு இல்லாமலேயே நம்ம வந்து செலவு செஞ்சுக்கலாம் பஞ்சாயத்து தலைவரோ இல்லை செயல் அலுவலரோ. இப்போ திட்ட நிதி கணக்கில் மேற்கொள்ளப்படும் செலவினங்களை பொறுத்தவரை பட்டியலில் வட்டார வளர்ச்சி அலுவலரால் இசைவு அளிக்கப்பட்ட பின்பு காசோலை வழங்குதல். கிராம ஊராட்சி நிதியிலிருந்து ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் இடம்பெற்ற பணிகளுக்கு மட்டும் செலவினம் மேற்கொள்ளலாம். இவ்வாறு மேற்கொள்ளப்படும் பணிகளில் ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து நெறிமுறைகளின் படி பராமரிப்பு அல்லது மூலதன பணிகளை மேற்கொள்ளலாம். இவ்வளோ நேரம் ஊராட்சி தலைவரின் கடமைகள் மற்றும் பொறுப்புகளை பற்றி பார்த்தோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் தி உண்மை சுடும் வலையொலியுடன். நன்றி, வணக்கம்.